ஒருத்தரோட கனவு எப்போ எக்ஸ்பைரி ஆகுது? இதை நீங்கள் எப்பயாவது யோசிச்சுருக்கீங்களா? ஒவ்வொரு மனிதருக்குமே அவங்கள சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா பல விதமான கனவுகள் இருந்திருக்கும். ஆனால் நாளடைவில் அவங்க பெரியவர்கள் ஆகும்போது அந்த கனவுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போயிடுது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஏதாவது ஒரு மனிதர் அவங்க கனவு வந்து சரி வராது, இதை வந்து உன்னால் செய்ய முடியாது அப்படின்னு யாராவது சொல்லியிருப்பாங்க. அந்த சொன்ன விஷயத்தினால இவங்க வந்து அந்த கனவுகளை மறந்துட்டு வேற ஒரு திசையில் அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைச்சிருப்பாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் மாட்டின ஒரு சின்ன பையனோட கதையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முன்னொரு காலத்தில் ஒரு பெரிய இடங்க, கிட்டத்தட்ட ஒரு 200 ஏக்கர் இருக்கும், அவ்வளோ பெரிய இடம் ஒரு மனிதருக்கு சொந்தமாக இருந்துச்சு. அதுக்குள்ளார பார்த்திங்கன்னா பல வீடுகள் கட்டியிருந்தார். அந்த 200 ஏக்கருமே பல குதிரைகள் வாங்கி அங்கே ஒரு பெரிய குதிரை பண்ணை ஒன்று வச்சுருந்தார். அந்த இடத்துக்கு இந்த மனிதரோட நண்பர் ஒருத்தர் வந்தார். அங்கே எப்போயாவது ஏதாவது ஈவெண்ட்ஸ் நடத்தணும்னா இல்லை வேறு ஏதாவது ஃபங்க்ஷன் நடத்தணும்னா அந்த இடத்துல பர்மிஷன் கேட்டுட்டு அந்த வீடுகளில் அந்த ஃபங்க்ஷன்லாம் நடத்துவாங்க. அந்த மாதிரி அந்த பெரிய பங்களாவில் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அந்த மனிதரோட நண்பர் வந்து வந்திருந்தார், நிறைய பேரை கூப்பிட்டு வந்திருந்தார். இப்போ அந்த பங்களாவில் ஒரு வித்தியாசமான ஒரு பொருள் வந்து அந்த சிவத்தில் தொங்க விடப்பட்டிருந்துச்சு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு உத்து பார்க்குறாரு. அது என்னென்னா ஒரு பேப்பரில் ஏதோ எழுதியிருக்கு. அந்த பேப்பரில் பார்த்தீங்கன்னா அவங்க டீச்சர் வந்து 0 மார்க் போட்டிருக்காரு, 100க்கு 0 அப்படின்னு போட்டுட்டு ஃபெயில் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு. அந்த பேப்பரை பத்திரமாக இவர் வந்து ஃப்ரேம் போட்டு அந்த செவத்தில் மாட்டி வச்சுருக்காரு. இதை எதுக்கு மாட்டி வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு அந்த நண்பருக்கு ஒன்றும் புரியலை. அப்புறம் அந்த மனிதர் அங்கே வராரு. அந்த மனிதர்கிட்ட, என்னப்பா என்ன இது, ஏதோ வித்தியாசமாக மாட்டி வச்சுருக்கிறியா, 100க்கு 0 போட்டிருக்கு, ஃபெயில்னு வேறு எழுதியிருக்கு, என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ தான் அந்த மனிதர் சொல்கிறாரு, இதோ இந்த பேப்பர் இருக்குது பார்த்தியாப்பா, இந்த பேப்பர்னால் மட்டும்தான் நான் வந்து இவ்வளோ பெரிய மனிதராக மாறியிருக்கேன். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தினது இந்த பேப்பர் தான். அதனால தான் அது எப்போவுமே நான் மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரேம் போட்டு இந்த இடத்துல மாட்டி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது என்னென்னா இந்த மனிதர் சின்ன வயசில் ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருந்தார். அந்த சமயம் ஸ்கூலில் அந்த டீச்சர் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த டீச்சர் வந்து எல்லா குழந்தைகள்கிட்டமே உங்களுடைய கனவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரில் எழுத சொல்கிறாரு. எல்லா குழந்தைகளுமே அவங்க பேப்பரில் நான் வந்து டாக்டர் ஆகணும், நான் வந்து இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான கனவுகளை எழுதுகிறாங்க. இந்த மனிதர் வந்து சின்ன குழந்தையாக இருக்கும்போது தன்னுடைய கனவு என்னென்னா ஒரு 200 ஏக்கருக்கு மேலே ஒரு பெரிய இடத்த வாங்கணும், அந்த இடத்துல பல குதிரைகளை வாங்கி அங்கே ஒரு பெரிய குதிரை பண்ணை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையோட அப்பா இருக்கார் பார்த்தீங்களா, அதாவது இந்த மனிதரோட அப்பா, அவர் வந்து இந்த குதிரைகளை பராமரிக்கிற வேலை செய்கிறவர். அவங்க அப்பா கூட இந்த மனிதர் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். அதனால் அந்த குதிரைகள் மேலே இவருக்கு வந்து அளவு கடந்த பிரியம் இருக்குது, அளவு கடந்த பாசம் இருக்குது. அதெல்லாம் ஒரு தூண்டுதலாக வச்சுக்கிட்டு இவர் வந்து ஒரு பெரிய குதிரை பண்ண ஆரம்பிக்கிறோம், அதுதான் என்னுடைய கனவு அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு. இதை வந்து அந்த டீச்சர் படித்து பார்க்குறாரு. படித்து பார்த்துட்டு அந்த பையனை கூப்பிட்றாரு. கூப்பிட்டுட்டு, என்னப்பா நீ எழுதியிருக்க, உன்னுடைய கனவு என்னென்னு தானே எழுத சொல்லியிருக்கேன், ஆனால் நீ என்னவோ சம்மந்தமே இல்லாமல் எழுதி வச்சிருக்கே, என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பையன் சொல்கிறாப்புல, ஐயா நான் வந்து ஒரு பெரிய இடத்துல குதிரை பண்ண ஆரம்பிக்கணும், அதுதான் என்னுடைய கனவு, அதை நான் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கு அந்த டீச்சர் வந்து, இந்த பதிலெலாம் நான் ஏற்றுக்க மாட்டேன், நடைமுறைக்கு எது சாத்தியமோ அதை தான் நீ எழுதணும், உங்கள் அப்பா வந்து குதிரை பராமரிக்கிற அந்த சின்ன வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு, அவர் அப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நீ எப்படி இவ்வளோ பெரிய ஒரு குதிரை பண்ணை ஆரம்பிக்க முடியும், அது 200 ஏக்கருக்கு மேலே எழுதியிருக்க, கண்டிப்பாக சாத்தியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கண்ணு முன்னாடியே 100க்கு 0 அப்படின்னு சொல்லிட்டு மார்க் போட்டு ஃபெயில்னு வேற எழுதி வைக்கிறாரு. இந்த விஷயத்த அந்த பையன் எடுத்துகிட்டு போயிட்டு அப்படி அவங்க அப்பா கிட்ட காட்டுறான். அப்பா நீங்கள் பாருங்கள், நான் செஞ்சது சரியாக தப்பான்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அந்த பையனோட அப்பாவுமே இதை வாங்கி பார்க்குறாரு. வாங்கி பார்த்துட்டு, உன்னோட மனசுக்கு எது சரின்னு போகிறதோ அதை நீ செய்ப்பா, உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் நான் செய்கிறேன், யார் என்ன சொன்னாலும் சரி, உன்னுடைய மனசுக்கு இதுதான் உன்னுடைய கனவுன்னு தோணுச்சுன்னா தாராளமாக நீ உன்னுடைய கனவை வந்து பர்சீவ் பண்ணு,
உன்னுடைய கனவு நோக்கி உன்னுடைய பயணத்தை ஆரம்பி, எந்த தடைகள் வந்தாலும் பரவாயில்ல, நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு. அன்னையிலிருந்து அந்த பையனோட மனசுக்குள்ளார ஒரு அணையா தீ மாதிரி அந்த கனவு வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் விடாமல் படிக்கிறான், நல்ல ஒரு வேலையில் போய் ஜாயின் பண்ணுறான், அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வேலையில் சம்பாதிச்சதை வச்சு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறான். அந்த பிஸ்னஸ் அப்படியே பிக்கப் பண்ணி அவன் அடையணும்னு நினச்ச அந்த கனவை, அந்த 200 ஏக்கருக்கு மேலே நிலத்தை வாங்கி வெற்றிகரமாக அந்த குதிரை பண்ணையை ஆரம்பிக்கிறான். ஆனால் ஒவ்வொரு முறையுமே ஒவ்வொரு நாளுமே இந்த டீச்சர் வந்து எழுதி கொடுத்தாரு பார்த்தீங்களா, ஃபெயில்னு போட்டு அந்த பேப்பரை தினமும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அது அவ்வளோ சீக்கிரம் தொலைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அது ஃப்ரேம் போட்டு அவங்க வீட்டில் மாட்டி வச்சிட்டான். அந்த பேப்பரை தான் இப்போ அந்த பெரிய பங்களாக்குள்ளாருமே எல்லார் கண் முன்னாடியுமே மாட்டி வச்சுருக்காப்புல. இந்த கதையை கேட்டவொடனே எல்லாருக்குமே ஒரு விதமான அதிர்ச்சி தான். ஏன்னா ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி உன்னால் இது செய்ய முடியாது, இது வந்து உன்னால் சாத்தியமே படாதுன்னு சொன்னால் உடனே அவங்க மனசுக்குள்ளார ஒரு நெகட்டிவான ஒரு எண்ணம் தோண ஆரம்பிச்சிடும். அந்த நெகட்டிவான எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய கனவுகளை அப்படியே அரித்து காணாமல் போக வச்சிடும். ஆனால் இந்த மனிதர் பார்த்தீங்கன்னா யார் என்ன சொன்னாலும் கவலை கிடையாது, அது அவங்க டீச்சராக இருந்தால் கூட கவலை கிடையாது, நான் கண்டிப்பாக சாதிச்சு காட்டுவேன் அப்படின்னு ஒரு வைராக்கியத்தோட அவருடைய கனவை அடைஞ்சிருக்காரு. இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் பல இடங்களில் இதை நீங்கள் பார்க்கலாம். உங்ககிட்ட கூட யாராவது ஒருத்தர் வந்து இது என்னுடைய கனவு அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு நீங்கள் அவங்கக்கிட்ட எதுவுமே நெகட்டிவாக சொல்லாதீங்க. ஏன்னா ஒவ்வொரு வார்த்தைக்குமே ஒரு குறிப்பிட்ட சக்தி இருக்குதுங்க. நீங்கள் சொல்கிற வார்த்தைகள் அனைத்துமே காற்றுல பரவி அப்படியே ஒரு எனர்ஜியாக தான் இருந்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் ஒவ்வொரு டைம் நெகட்டிவாக அந்த மனிதர்கிட்ட பேசும்போது உங்களை அறியாமலே அவருடைய தன்னம்பிக்கையை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செதைச்சிக்கிட்டு இருக்கீங்க. அவருடைய தன்னம்பிக்கையை கொஞ்சமாக உடைய ஆரம்பிச்சிருச்சுன்னா அவருடைய கனவை நோக்கி அவர் போக மாட்டார். அவர் என்னுடைய கெப்பாசிட்டி இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து குறைச்சி மதிப்பிட சான்சஸ் இருக்குது. அதனால் உங்கள் குழந்தைகளாகட்டும் இல்லை உங்கள் நண்பர்களாகட்டும் யார் என்ன சொன்னாலுமே அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் பாசிட்டிவாக சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கனவை நீங்கள் மற்றவங்ககிட்ட சொல்லும்போது அவங்க ஏதாவது நெகட்டிவாக சொன்னாங்கன்னா இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா அந்த சொல்கிற அந்த மனிதர் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த மனிதர் அவரோட கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அது ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் அந்த கருத்துக்களை சொல்லுவார். அவரோட கெப்பாசிட்டி வேறு, உங்களுடைய கெப்பாசிட்டி வேறு. அதனால் உங்களால் அதை அடைய முடியும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை நோக்கி பயணம் பண்ணுங்கள். ஒவ்வொரு அடியாக எடுத்து வைங்க. ஆனால் அதுக்காக உங்களுடைய கோல் அதுதான் சொல்லிவிட்டு அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி போகாதீங்க. எல்லா இடங்களிலுமே நடை போட்டுக்கிட்டு போங்க. ஆனால் ஃபைனலாக அந்த கோலை அட்டைன் பண்ணுறதுக்கு என்னவோ அதை நோக்கி உங்களுடைய பயணம் இருக்கட்டும். கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற அந்த உயரத்தை அடைஞ்சே தீருவீங்க. இது யார் நினைச்சாலையும் தடுக்க முடியாது. இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.